അക്ഷയ തൃതീയ അന്ന് നിജസ്വരൂപം കാണിക്കും ശ്രീ പ്രഹ്ലാദർ പൂജിത്ത പെരുമാൻ. ഹിരണ്യകശിപു കോപത്തിന് ഉച്ചിയിൽ ഇരുന്നാൻ. തൻ എതിരിൽ നിൽപ്പവർകളെ പാർത്ത് വെകുണ്ടെഴുന്നാൻ. മദം പിടിത്ത യാനയെ പോൽ മിതിത്ത് ധ്വംസം ചെയ്യ തുടിത്താൻ. സീരി പായും കൊടിയ നാഗം പോൽ കൊത്തിവിട തുടിത്താൻ. മലയിലിരുന്ന് അവർകളെ ഉരുട്ടിവിട തുടിത്താൻ. തൻ മകൻ പ്രഹ്ലാദനെ എപ്പടിയെല്ലാം അഴിക്ക് നിലത്താനോ അഴിക്ക കട്ടളയിട്ടാനോ അപ്പടിയെല്ലാം ഇവർകളെയും അവറ്റിക്ക് ഉൾപ്പെടുത്ത തുടിത്താൻ. ഇരിക്കാതാ പിന്നെ മദം പിടിത്ത യാനയെ ഏവി ഇടറ ചെയ്യ അനുപ്പിനാൽ പ്രഹ്ലാദൻ ഭയന്താൽ താനേ. നാരായണ നാമ ബലത്തിനാൽ അന്ത യാനയല്ലവാ ശാന്തമാകി പ്രഹ്ലാദനെ വളം വന്ന് തുമ്പിക്കയിൽ തൂക്കി വിളയാടി ആശീർവദിത്തത്. കൊടിയ സർപ്പത്തെ പ്രഹ്ലാദൻ മീത് തൂക്കി പോട്ട പോത് നാരായണ സ്മരണയിനാൽ അത് കുഴന്തയ്ക്ക് കൊടൈ പിടിപ്പത് പോൽ അല്ലവാ പടമെടുത്ത് നിന്റത്. சரி மலையிலிருந்துதான் உருட்டி விட்டார்களே, அப்போதாவது அடிபட்டதா அழிந்தானா? நாராயண நாம உச்சாடனத்தால் பகவானே தாங்கி பிடித்ததல்லவா நிகழ்ந்தது. நாராயணன் 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 அவன் நாமத்தை சொன்னதால் பிரஹ்லாதனை கொல்ல முடியவில்லை என்று சொல்ல வெட்கமாக இல்லை உங்களுக்கு? இப்பொழுது முடிவாக ஒரு உத்தியை சொல்கிறேன். இதில் கட்டாயம் பிரஹ்லாதனால் தப்பிக்கவே முடியாது, முடியவே முடியாது என்று தன் பலம் கொண்ட மட்டும் உறக்க கூவினான் ஹிரண்யகசிபு. சொல்லுங்கள் பிரபு, இந்த முறை எங்கள் இலக்கு தப்பாது, கட்டாயம் வெற்றியுடன் வருவோம், இப்போதே புறப்படுகிறோம். அடே மடையர்களே, நான் இன்னும் வழியை சொல்லவே இல்லை, அதற்குள் வெற்றி என்று எக்காலமா? சொல்லுங்கள் பிரபு, எந்த மலையிலிருந்து பிரஹ்லாதனை உருட்டி விட்டீர்களோ அந்த மலையடிவாரத்திற்கு செல்லுங்கள். அருகே கடல் இருக்கிறதல்லவா, அதிலே பிரஹ்லாதனை தூக்கி போடுங்கள். பிரபோ, இதுதான் கடைசி முயற்சி என்கிறீர்கள், ஆனால் பிரஹ்லாதனுக்கு இதெல்லாம் சிறு திரும்பல்லவா? தீயில் இட்ட போதே வெளிவந்தவன் நீரில் இருந்தா வராது போய்விடுவான். அவசரப்படாதே அடிமடையா, கடலில் தூக்கி போடுவதோடு விட்டுவிடுவேனா? நான் பக்கத்தில் இருக்கும் மலையை தூக்கி அவன் மீது வையுங்கள், அப்போது அவன் எப்படி தப்பிக்க முடியும் என்று சொல்லி ஹஹஹா என்று பெரிதாக நகைத்தான். ஆமாம் பிரபோ, இம்முறை பிரஹ்லாதன் ஒழிந்தான், இதுதான் சரியான உத்தி, இதிலிருந்து பிரஹ்லாதன் தப்பிக்கவே முடியாது என்று கூக்குரலிட்டனர் அரக்கர்கள். பெரும் கூட்டமாக சென்று இட்ட பணியை கச்சிதமாக முடித்து வாருங்கள் என்று ஹிரண்யகசிபு கர்ஜித்ததும் அசுர கூட்ட தளபதிகள் வீரத்தோடு வெளியில் வெறியில் சென்றனர். சிறுவன் பிரஹ்லாதனை தரத்தரவென இழுத்து சென்று மலையடிவாரத்தில் நிற்க வைத்தனர். கைகளையும் கால்களையும் பிடித்து கொண்டு தொட்டில் ஆட்டுவது போல மெல்ல ஆரம்பித்து வேகத்தை அதிகரித்து ஒரே தூக்காக கடலில் வீச பிரஹ்லாதன் பறந்து சென்று தொப்பென்று கடலில் விழுந்தான். மனதும் உதடும் நாராயண நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தது. இவர்கள் என்ன செய்தார்கள், செய்கிறார்கள், தாம் எங்கிருக்கிறோம் என்பதெல்லாம் தெரியாமல் நாராயண நாமத்தை ஜபித்தவாறு இருந்தான் பிரஹ்லாதன். அதற்குள் அசுரர்கள் எல்லோருமாக சேர்ந்து பக்கத்தில் இருந்த மலையை பெயர்த்தெடுத்து பிரஹ்லாதன் மீது போடும் முயற்சியில் இருந்தபோது ஸ்ரீமன் நாராயணன் மேலிருந்து மலை மீது பறந்து வந்து கடலிலிருந்து பிரஹ்லாதனை காத்ததாக ஸ்தல புராணமும் பிரஹ்லாதன் மீது மலையை அசுரர்கள் பெயர்த்து போட ஸ்ரீமன் நாராயணன் மலையின் ஒரு பகுதியை தன் காலால் அழுத்திய போது மலையின் அடுத்த பகுதி மேலே வந்ததாகவும் பிரஹ்லாதன் அதன் மூலம் வெளியில் வந்ததாக ஸ்கந்த புராணமும் சொல்கின்றன. இரண்டும் சரிதான். எப்படியெனில் அரக்கர்கள் பிரஹ்லாதனை தூக்கி கடலில் வீசியதும் அதிலிருந்து தப்பிப்பதற்காக வெளியில் வருவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் நாராயண நாமத்தையே ஜபித்தவாறு கண்களை மூடி தியானத்தில் இருந்ததால் நீரின் உள்ளே பிரஹ்லாதர் சென்று கொண்டிருந்தார். பிரஹ்லாதனை காணாத அரக்கர்கள் ஒழிந்தான் ஒழிந்தான் என கூக்குரலிட்ட போது ஹிரண்யகசிபுவிடம் சென்று வெற்றி செய்தியை சொல்லலாம் என எக்களித்த போது கடல் மட்டத்திற்கு மேலே பிரஹ்லாதன் தலை தெரிந்ததும் துணுக்குற்றனர். ஆம், வராக பகவான் அல்லவா கடல் மட்டத்தின் கீழில் இருந்து பூமி பரப்போடு வெளியே தூக்கி வந்தது. உடனே பிரஹ்லாதன் மீது மலையை தூக்கி போடலாம் என மலையை பெயர்க்க அசுரர்கள் முனைந்த போது மலை அவர்கள் மீதே அழுந்துவதை போல் இருந்தது.
ஆம், பகவான் அல்லவா மலை மீது நின்று அழுத்தியது. நீர்பரப்பிற்கு மேலே வந்த பிரகலாதர் கண் விழித்தார். எதிரே மலை மீது பகவானை கண்டு எழுந்து நின்று கைகூப்பி வணங்கினார். கீழே பார் என்று பகவான் சைகை செய்ததும் கீழேயும் பகவான் தான் தன்னை தாங்கி நிற்பதை அறிந்து மெய் சிலிர்த்து கடல் மீது அனாயாசமாய் நடந்து மலை மீதேறி பகவானை நமஸ்கரித்தார். பிரஹ்லாதனுக்கு அந்த மலை மீது பகவான் காட்சியளித்த கோலம் இருக்கின்றதே, அது வித்தியாசமானது. மனித உடலும் சிம்ஹ முகமும் கொண்ட கோலத்தில் பகவான் பிரஹ்லாதனுக்கு காட்சியளித்தார். என்னென்ன? பிரஹ்லாதனின் தந்தை ஹிரண்யகசிபுவை மாய்ப்பதற்காக தானே பகவான் நரசிம்ம அவதாரத்தை எடுத்து உக்ரஸ்தம்பத்திலிருந்து வெளியே வந்தார். அந்த உக்ரஸ்தம்பம் அகோபிலத்தில் அல்லவா இருக்கிறது? அப்படி இருக்க இதென்ன புது கதை? ஆமாம், அகோபிலத்திலிருந்து ஸ்தம்பத்தில் ஆக்ரோஷமாக வெளிப்பட்டது ஹிரண்யனை வதைக்க. ஆனால் அதற்கு முன்பே இந்த மலையிலே பிரஹ்லாதனுக்கு காட்சி கொடுத்ததாக ஸ்கந்த புராணம் சொல்கிறது. சிம்ம முகத்தோடு பிரஹ்லாதனுக்கு பகவான் காட்சி அளித்ததனால் இந்த மலை சிம்ஹாத்ரி, சிம்ஹகிரி என்றெல்லாம் பெயர் பெற்றது. பின்னர் பகவான் பிரஹ்லாதனை நோக்கி, எதற்கும் பயப்படாதே, மீண்டும் வருவேன், நீ உன் இருப்பிடத்திற்கு செல் என்றார், அருளினார். பிரஹ்லாதருக்கு தன் தந்தையின் சகோதரர் ஹிரண்யாட்சனை பகவான் வராக வடிவெடுத்து கொன்றாரே, அந்த வடிவிலும் தற்போது காட்சியளித்த நரசிம்ம வடிவிலும் ஒரு சேர தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிக்கொண்டே இருந்தது. அதனால் பகவானிடம் பிரார்த்தித்து கொண்டே இருந்தார். பகவானும் பிரஹ்லாதனுக்கு அதே போல் காட்சியளித்து, பாலகா, தற்போது நீ அகோபிலம் செல். அங்கு நான் உன் தந்தையை மாய்த்த பின் நீ தீர்த்த யாத்திரை செல்வாய். அப்போது இங்கே வந்து என்னை நீ கண்ட கோலத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபடுவதோடு யுக யுகமாய் மக்கள் வழிபடவும் உன் மூலம் வழிபிறக்கும் என்று அருளி மறைந்தார். இதன் பின்னர் புதிய உற்சாகத்தோடு அகோபில அரண்மனைக்கு பிரஹ்லாதன் துள்ளி ஓடினான். இந்த முயற்சியும் தோற்றது கண்டு ஹிரண்யகசிபும் மேலும் ஆத்திரமடைந்தான். எப்படியெல்லாம் முயற்சித்தோம், தாயின் கையாலேயே நஞ்சு கொடுத்தும் இவன் மாளவில்லையே. இவனை காப்பதாக சொல்லும் அந்த நாராயணனை அழித்து விட்டால் இவன் எம்மாத்திரம் என ஆர்ப்பரித்து, எங்கே உன் நாராயணன் என கேட்க, பின்னர் தூணிலிருந்து பகவான் வெளிப்பட்டு ஹிரண்யகசிபுவை சம்ஹரித்ததெல்லாம் நீங்கள் அறிந்ததுதான். இதன் பிறகு தந்தையின் மரணத்திற்கு தாமே காரணமானோமே என பிரஹ்லாதனின் மனது ஒரு நிலையில் இல்லாத போது சாந்தப்படுத்தி தன் வக்ஷஸ்தலத்தில் இருந்து சாலகிராமத்தை எடுத்து தந்து தீர்த்த யாத்திரை செல்ல சொன்னதையெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஆறாம் பாகத்தில் படித்தோம் அல்லவா? அப்படி அவர் வந்த இடங்களில் ஒன்றுதான் இந்த சிம்ஹாத்ரி தலம். இத்தலத்தில் பகவானை வேண்ட ஓருருவில் வராக மற்றும் நரசிம்ம ரூபங்களை காண்பிக்க அதுவே சிலையாக மாற அதை பிரதிஷ்டை செய்து அங்கே ஆலயமும் எழுப்பினார் பிரஹ்லாதராஜர். கிருத்தயுகத்தில் ஸ்ரீ பிரஹ்லாதரால் பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ வராகலட்சுமி நரசிம்மர் விக்கிரகம் காலக்கிரமத்தில் மண் மூடி இருக்குமிடம் தெரியாது போய்விட்டது. பின்னர் இன்னொரு யுகத்தில் சந்திரவம்சத்தைச் சேர்ந்த புருரவா தன் மனைவி ஊர்வசியுடன் ஆகாய மார்க்கத்தில் விமானத்தில் பறந்து சென்று கொண்டிருக்கையில் இந்த சிம்மகிரி மலை மீது பறக்கையில் அவர்களை ஒரு சக்தி ஈர்த்து இம்மலை மீது இறங்க வைத்தது. அப்போது ஸ்ரீ வராகலட்சுமி நரசிம்மரின் சிலாரூபத்தின் ஒரு பகுதி மட்டும் தெரிந்தது. அம்மலையில் இருந்த நீர்வீழ்ச்சியில் குளித்து அந்த சிலாரூபத்தின் மீதிருந்த மண்ணையெல்லாம் நீக்கிய போது அவர்களுக்கு அற்புத தரிசனம் கிட்டியது. அப்போது அங்கே அசரீரி தோன்றி அந்த விக்கிரகத்தின் மற்றும் விக்கிரகம் அங்கே எழுந்ததன் கதையை கூறியது. பின்னர் கனவினிலே ஊர்வசியிடம், பகவான், நீங்கள் தரிசித்ததை போன்ற நிஜஸ்வரூபத்தில் எல்லோரும் தரிசிக்கலாகாது. கிருதயுகத்திலும் அதனால்தான் மண் மூடியிருந்தது. நீங்கள் பார்த்தபோதும் மண் மூடியிருந்ததும் அதற்காகத்தான் என்றதும், மீண்டும் மண்ணால் மூடிவிட வேண்டுமா என்றார் ஊர்வசி. இல்லையம்மா, சந்தனம் மறைத்து அந்த சந்தன பூச்சினால் உருவத்தை மறைக்க வேண்டும். பின்னர் எப்படி எல்லோரும் தரிசிப்பது? வருடத்தில் ஒரு நாள் மட்டும், வைசாக மாதம் மூன்றாம் நாள் மட்டும் சந்தன பூச்சை நீக்கி நிஜஸ்வரூபத்தில் தரிசிக்கலாம். பின்னர் மீண்டும் வருடம் முழுவதும் சந்தன பூச்சு செய்ய வேண்டும்
என்றதும் ஊர்வசி மறுநாள் புரூரவாவிடம் இவற்றை எல்லாம் சொல்ல, அந்த அடர்ந்த காணகத்தில் இருந்த சந்தன மரத்திலிருந்து கட்டையை கொணர்ந்து அரைத்து தினம் தினம் பூசினதாகவும் கோயிலை புனர் நிர்மாணம் செய்ததாகவும் ஸ்தல புராண குறிப்பு சொல்கின்றது. அன்று பகவானே ஏற்படுத்திய ஒரு பத்ததி இன்றும் இங்கே நடைமுறையில் உள்ளது. சிம்ஹாத்ரி, சிம்ஹகிரி என்பதெல்லாம் பெயர் பெற்ற இப்புனிதமான மலை தற்போது சிம்மாச்சலம் என்று அழைக்கப்படுகிறது. நட்சத்திர வீதியில் ஸ்ரீ ராகவேந்திரர் வந்தமர்ந்த விசாகப்பட்டினத்திற்கு வடக்கே 16 கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் அமைந்துள்ளது. அடிவாரத்திலிருந்து மலை மீது செல்ல பஸ் வசதி உள்ளது. இதுவன்றி விசாகப்பட்டினம், ஸ்ரீ கூர்மம், ஸ்ரீகாகுளம், அண்ணாவரத்திலிருந்தும் பஸ் வசதி உண்டு. இங்கிருந்து சிம்ஹாச்சலம் ரயில் நிலையம் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. எங்கு நோக்கினும் பசுமை சூழ இயற்கை எழில் கொஞ்சும் இந்த சிம்மமலையில் கங்காதரா நீர்வீழ்ச்சி உள்ளது. இது அநேக மருத்துவ குணங்கள் கொண்டது. இந்த நீர் பாய்ந்து விளையும் காய்கனிகள் எல்லாம் கூட மருத்துவ குணம் உடையதாய் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 800 அடி உயரத்தில் உள்ள இத்தலத்தில் தேவர்கள் எல்லாம் வந்து தவம் புரிந்திருக்கிறார்கள். வருடம் முழுக்க நூலின் ஆரம்பத்தில் உள்ள வண்ண பக்கங்களில் உள்ளதை போல சந்தன பூச்சோடு தரிசனம் தரும் ஸ்ரீ வராகலட்சுமி நரசிம்ம சுவாமியை அக்ஷய திருதியை அன்று மட்டும் நிஜஸ்வரூபத்தில் தரிசிக்கலாம். சாதாரணமாக தரிசித்தால் எல்லா பாபங்களும் அகன்று நினைத்தது நிறைவேறும் என்றும், நிஜஸ்வரூபத்தில் தரிசித்தால் இவற்றோடு கூட முக்திக்கான வழியும் பிறக்கும் என்கிறார்கள். இத்தலத்து துவஜஸ்தம்பம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு பகுதி மக்கள் ஒவ்வொரு விதமாய் தரிசிப்பது வித்தியாசமான அனுபவம். ஒரிசா மற்றும் ஆந்திர வடக்கு கடலோர பகுதி மக்கள் எல்லாம் கன்றுக்குட்டியை இந்த ஸ்தம்பத்தில் கட்டி வழிபடுவார்கள். புத்திரபாகியம் இல்லாதவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை தூணில் கட்டியும் கன்றுக்குட்டியோடு ஆலய பிரகாரத்தை வலம் வந்தும் நேர்த்தி கடன் செய்வது எங்கும் காண இயலாதது. முன்பு கல்லூர் க்ஷேத்ர மகாத்மிய அத்தியாயத்தில் லக்ஷ்மி காந்தாச்சார் சந்தனம் அரைக்க செல்வதை பார்த்தபோது ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனங்களுக்கு சந்தன பூச்சு செய்வதை பற்றி எழுதியிருந்தேன் அல்லவா? ஸ்ரீ ராகவேந்திரரே சந்தனம் அரைத்ததையும் நினைவுபடுத்தியிருந்தேன் அல்லவா? மாத கணக்கில் சந்தனம் அரைத்து சேகரித்து வைத்து அக்ஷய திருதியை அன்று ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனங்களுக்கு சந்தன காப்பு செய்வார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? அக்ஷய திருதியை கோடை காலத்தில் வருவதால் குளிர குளிர சந்தன காப்பு செய்தால் நமக்கும் மனம் குளிர குளிர அருள் கிடைக்கும் என்று பொதுவாக சொல்வார்கள். சிம்ஹாச்சலத்தில் கூட அகோபலத்தில் ஹிரண்யனை வதைத்த பின்பு பிரகலாதரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் அந்த உக்ரம் இருப்பதால் வராகர் மட்டும் தெரியும்படி வருடம் முழுக்க சந்தன பூச்சை செய்து நரசிம்மரின் உக்ரம் வெளிக்கு தெரியாமல் தரிசனம் தரும்படி இருக்கவே பகவான் இப்படி ஒரு முறையை ஏற்படுத்தினார் என்றும் சொல்வார்கள். ஸ்ரீ பிரகலாதரால் கோயில் கட்டி வணங்க பெற்ற சுவாமிக்கு வருடத்தில் ஒரு நாள் தவிர மற்ற நாட்களில் சந்தன பூச்சு. கிருதயுகத்து பிரகலாதரின் அவதாரமான நம் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனங்களுக்கு அந்த அக்ஷய திருதியை அன்று மட்டும் விசேஷ சந்தன காப்பு. ஸ்ரீஹரி எந்த நாளில் நிஜஸ்வரூப தரிசனம் தருவதற்காக சந்தன பூச்சை கலைக்கிறார்களோ அந்த நாளில் மட்டும் ஸ்ரீ குருராஜ சந்தன பூச்சை ஏற்பது கூர்ந்து நோக்கத்தக்கது. தன் பக்தன், தன் அருள் பெற்றவன் தனது ஆணையை ஏற்று யுகம் யுகமாய் வெவ்வேறு அவதாரம் எடுத்து மக்களுக்கு நல்வழி காட்டி வருவதனால் வருடத்தில் ஒரு நாள் தாம் சந்தன காப்பு செய்து கொள்வதை தன் பக்தனுக்காக பகவான் விட்டு கொடுப்பதாயும் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ரீஹரியின் கிருபா கடாட்சம் கிருதயுகத்திலிருந்து ஸ்ரீ பிரகலாதருக்கும் அவரது அவதாரங்களுக்கும் இருந்து வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு. அவற்றுள் இதையும் ஒன்றாக கொள்ளலாம். அதாவது, இன்றும் அக்ஷய திருதியை அன்று ஸ்ரீ பிரகலாதர் சிம்மாச்சலத்தில் ஸ்ரீ வராகலட்சுமி நரசிம்மரை தரிசிக்க வருவதனால் அன்று மட்டும் நிஜ ரூப தரிசனம் என்றும் பொருள் கொள்ளலாம். ஸ்ரீ பிரகலாதரால் வருடத்தில் ஒரு முறை எல்லோருக்கும் முழு தரிசனம் என்பதுதான் உண்மை. நமக்கெல்லாம் ஸ்ரீஹரியின் கிருபை முழுமையாக கிடைக்க குருவின் மூலம் செல்வதுதான் சிறந்தது என்பதை பல இடங்களில் பல உதாரணங்களுடன் எல்லா பாகங்களிலும் கண்டு வருகிறோம்.
மந்திராலய மகானின் அனுகிரகம் இருந்தால் எதையெல்லாம் சாதிக்கலாம், எப்படியெல்லாம் சாதிக்கலாம், எந்த நிலையை எய்தலாம் என்பதை படம் பிடித்து காட்டும் வண்ணம், மனத்தில் பசுமரத்தாணி போல் பதியும் வண்ணம் ஒருவரது வாழ்க்கை நிகழ்வுகளைத்தான் நாம் அடுத்ததாக காண இருக்கிறோம். ஸ்ரீஹரியின் லீலா வினோதங்களை, அந்த ஸ்ரீஹரியின் அருளால் ஸ்ரீ குருராஜர் புரியும் மகிமைகளை, அந்த ஸ்ரீ குருராஜரின் அருள் பெற்றவர்கள் புரியும் மகிமைகளை கேட்டாலும் படித்தாலும் நமக்கும் அந்த மகிமைகளின் அருள் சித்திக்கும் என்பதனால்தான் இந்த ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களுக்கு இத்துணை மகத்துவம் உலகெங்கும் இருந்து வருகிறது. அதாவது, இதை போன்ற மகத்துவம் நிறைந்த சம்பவங்களால் நூல் உருவாகி இருப்பதனால்தான் இந்த மகத்தான நிலை. அந்த வகையில் ஸ்ரீ குருராஜரின் அருள் பெற்ற ஒருவரின் சம்பவங்களும் அதனால் அவர் புரியும் மகத்துவங்களும் நம்மை மெய்மறக்க வைப்பவை. மெய்மறக்க செல்வோமா?